என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ?
மந்திரம் சொல்லியா ஒரு புனித மனிதன் வேண்டியதில்ல, மன சுத்தமா இருக்கணும். எனக்கு கெட்ட சிந்தனை கிடையவே கிடையாது, நல்ல சிந்தனை மட்டும்தான் கூடும். பார்க்கிற கண்ணோட்டம் இருக்குங்க, அது உங்களுக்கு தான் தப்பான கண்ணோட்டம். பச்சை கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தோம்னு வச்சுங்க, எல்லாமே பச்சையா தான் தெரியும். மஞ்சள் கண்ணாடியை போட்டு பார்த்தோம்னா எல்லாம் மஞ்சளா தான் தெரியும். கருப்பு கண்ணாடியை போட்டு பார்த்தோம்னா எல்லாம் கருப்பா தான் தெரியும். வெள்ளை கண்ணாடியை போட்டு பார்த்தோம்னா எல்லாருமே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்தந்த நிறம் எந்தெந்த நிறமோ அந்தந்த. ஆமா, ஆனா பல பேர் நம்ம கேட்கும் போது என்ன வச்சுக்கோங்க, வெள்ளை கண்ணாடியை போட்டோம்னா எல்லாம் வெள்ளையா தெரியும் பாருங்க. அது பூரா வெள்ளெழுத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். சரி, எங்களுக்கு மாதிரி அதனால வெள்ளெழுத்தா சொல்ல முடியாது. அடியா பாம்பல போய் போயிருப்போம் அப்படிம்பாரு. அப்புறம் ஒருத்தரு பாம்பா வாயில அஞ்சி விடுப்பா போட்டு போடுப்பா, அது என்ன விடுது, அதை நம்ம போய் முடிச்சாதான் நம்மளை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒருத்தர் சொல்லுவாரு எனக்கு பாம்புனா பயப்பா, ஒருத்தர் சொல்லுவாரு ஏ பாம்பை போய் பாத்துக்கா ஒரு குச்சியடியா, பத்திர விழுந்தா அதுக்குள்ள அது போயிடும், பத்திர விழுந்தா பாம்பு ஜாது. அது மாதிரி இப்ப இங்க கூட்டமா இருக்குது, கேட்குறீங்களா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நான் ஒண்ணு பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும், இவ்வளவு ஆளு இருக்காதுல்ல கேளுங்க, அப்ப எப்படி புருஷன் சொல்லணும், எங்க அரிசி குறைவா இருக்குங்க,
அரிசி குறைவா இருக்கு, என்ன குறைவா இருக்கு, பருப்பு குறைவா இருக்கு, புளி குறைவா இருக்கு, உப்பு குறைவா இருக்கு. அப்ப அந்த இருக்குங்கிற வார்த்தை மங்களகரமான வார்த்தை. இதுல ரெண்டு நன்மை இருக்கு. கடவுளும் தயாராயிட்டான், அரிசி குறைவு உணர்வாயிடும். அரிசி இல்லைன்னு சொல்லவே கூடாது வீட்டுல எப்பவுமே. நான் பல பக்கம் பாத்திருக்கேன், அரிசி இல்ல யாரு கொண்டாடி அதே வேகத்தோட என்ன கடுப்பு வீட்டுல அறியும் அதனால பசி இல்ல, பட்டினி இல்ல, பொய் இல்ல, உங்களை மாதிரி திருடு இல்ல, எல்லாமே இல்ல. அப்படிதான் இருந்துச்சு. கர்மன் வாழ்ந்த காலத்துல கர்ணன் வாழ்ந்தான். சரி, இந்த கர்ணன் வாழும்பொழுது அவன் நாட்டுல வறுமை பஞ்சம் எதுவுமே இல்ல. சரி, அத புலவர் எழுதுறாரு. புலவர் எழுதுறாரு, ஆனா அந்த இல்லைங்கிற வார்த்தை இல்லாம எழுதுங்கிறதுக்காக மன்னவர் கைப்பொழுது பொருளை நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தனக்கரம் நீட்டுவார், மற்றவர் எடுத்து கொள்வார். பலனுகை கொடுப்பதை இடருகை அறியாமல் வைத்தவள் கர்ண வீரர். வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னர் வாழ்கவே. வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன். எப்பா நாட்டுல வறுமை எங்கேயாவது இருக்கா தேடுகிறான். கர்ணை வாரி வாரி குடுக்கிறான். எத்தனையோ ஜீவர்கள் இரவுல உணவு இல்லாம இருக்கிறவளா இருக்கு, எத்தனையோ பேர் பச்சை தண்ணி இல்லாம சிரமப்படுறவளா இருக்காங்க. இப்படி எல்லாம் உள்ள நேரத்துல அவ உணவை மதிக்கணும். ஒரு பருக்கியா தன்னுடைய வாழ்நாள்ல சிந்தியார் போயிட்டு போது உதச்சோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு நேரம் பட்டியா இருப்போம். இது வந்து சாஸ்திரமோ சம்பிரதாயமோ இல்ல, இது மனு தர்மப்படி. பருக்கைய தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு சோறு தானே போயிட்டு போகுதுன்னு நினைச்சோம்னா ஒரு நேரம் நம்மளுடைய வாழ்நாள்ல பட்டியா இருப்போம். நம்ம வாழ்நாள்ல பட்டியா இருக்கிற காரணம் பூராமே என்ன? தங்காவியனுடனும் வானம் வழங்காதனின்னு வள்ளுவர் மறைமுகமா
மிகப்பெரிய செய்தியை சொல்றாரு. சரி, தானம் கவனம். தானம் என்ன? தானம்ங்கறத குடுக்குறது. தர்மம்ங்கறது அம்மா தாயே தர்மம் பண்ணணுமா? தர்மம் தானம்லாம் நிறைய பண்ண. ஆமா, அப்படிப்பட்ட கர்ணன் அவன் செய்தானே தான தர்மம். தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அவன் உயிரை காக்கலையே. அப்ப அவன் செய்த தான தர்மம் எல்லாம் என்னாச்சு பொழுது? தானம் தர்மம் எல்லாம் எதுக்கு பண்றதுன்னா புண்ணியம் சேர்ந்துங்கிறதுக்காகத்தான். அன்னதானம் எப்பா பழனி பாத யாத்திரை போற அன்னதானம் முடியா? அந்த பிள்ளை காக்கா வர்றது தெரியலையே கட்டழகே பள்ளியம்மா.
தயாரா இருக்கு. நீங்க தாண்டா இருக்கு, முடியாது சொன்னீங்கன்னா தாண்டி விடாது. அவ்வளவுதான், வேலையை தாண்டி விடாது.